திருவார்க்கும் செய் தர்மம் கை கூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் இருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணி முகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகரா புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து ரீதியாக வாஸ்து ரீதியாக எந்த திசையை நோக்கி நம்மளுடைய கதவுகள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்படி பார்க்குறது அது ராசி படிப்பாகணுமா நட்சத்திர படிப்பாகணுமா வீட்டில் யாருக்காக பார்க்கணும் வீட்டில் யார் பேரில் இந்த வீடு இருக்கோ அவங்க பேரில் வச்சு தான் பார்க்கணுங்க நம்பர் ஒன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கிழக்கு வடக்கை பார்த்துருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நம்பர் டூ அதே மாதிரி நம்மளுடைய வாசக்கால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது சூரிய உதயத்துக்கு எப்போ எப் ஏற்பட்ட இதாக இருந்தாலும் சரி சூரிய உதயத்துக்கு ஆப்போசிட்டாகவோ சூரிய உதயம் படாத இடங்கள்லேயோ உதாரணத்துக்கு மேற்கு பார்த்துருந்து சூரிய உதயமே எங்களுக்கு வீட்டில் வந்து படமாட்டேங்கிது அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ விசேஷம் கிடையாது தான் மேற்கு பார்த்து வாசல் அவ்வளோ உன்னதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கிழக்கு வடக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில் அதாவது ராகு காலம்னு சொல்லக்கூடிய அந்த ராகு காலம் அதற்குண்டான மகத்துவம் என்ன டெய்லி பார்த்துட்டேன்னா ஒன்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இல்லையா இரண்டு சாயா கிரகங்கள் ஒரு துணைக்கோள் மற்ற இருக்கக்கூடிய கிரகங்கள் சரி இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டோன்னா ஹோரைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ராகுவுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடு கிடையாது அதனால் ஹோரைகள் கிடையாது அதனால் ராகு காலம்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலம் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது ராகு அப்படிங்கிறது அக்கோர காரகன்னு சொல்லுவாள் இந்த ராகு தசை நடக்கும்பொழுது ராகு புத்தி நடக்கும்போது ராகுவுடைய அந்திரம் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ராகு கால பூஜை வேண்டாம் ராகு கால விஷயங்கள் வேண்டான்னு சொல்லுவாள் செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த ராகு அப்படிங்கிற காலம் தசா புத்தி நடக்கும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறும் அதே சமயத்தில் சின்ன சின்ன எதார்த்த விபத்துகள் சின்ன சின்ன எதார்த்த விஷயங்கள்லாம் அந்த ராகு காலத்தில் அதாவது ராகு திசையில் ஏற்படும் அந்த ராகு திசை இருக்கிறவங்க அல்லது ராகு ஜாதகத்தில் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த உபாதைகள் மேக்சிமம் நம்ம ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் ராகுக்கு தோஷமோ இல்லை ராகுவுடைய ஆதிக்கம் கொண்டவங்க நிறையா இருந்துட்டு இருப்பாங்க சரி இப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் அந்த ராகுங்கிற ராகு காலகட்டத்தில் அதனுடைய உக்ரம் ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி தான் அந்த சமயத்தில் கோயிலுக்கு போய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுதுங்களா ஸோ அதனால் ராகு காலத்துக்கு அவ்வளோ மகத்துவமும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ரொம்ப விசேஷகரமான ஆலயங்கள் நிறைந்த இடம் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா பள்ளி பள்ளி அதாவது அங்கே மேலே வந்து பள்ளி அந்த தூணில் வந்து இருக்கும் மேலே இருக்கக்கூடிய முத்தத்தில் இருக்கும் அதை மேலே ஏறி போய் அந்த பள்ளியை தொட்டுவாங்க அது எந்த கோயில் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் சித்திரை மாதம் முப்பதாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி இன்றைய திதி த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் துலாம் விருச்சிகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானை வேண்டது ரொம்ப விசேஷம் சார் நான் கோயிலுக்கு போக முடியலையே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்கிறவா வீட்லேயே குரு பிரம்மா விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருகு சாக்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நம குரவே சர்வலோகானாம் பிஷதேவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூத்தே நமகன்னு சொல்லிவிட்டு குரு பகவானை மனசார வேண்டுகிட்டு வீட்டில் ரெண்டு நெய் விளக்கேற்றுங்கோ விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இன்றைய தினத்தில் அற்புதமான நாள் சரி இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றிலாம் நான் வந்து ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக ஒரு பட்டியல் கொடுக்குற இது ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டு சரி இன்றைய தினத்துக்குண்டான நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போறோம் மேஷ ராசி என்பர்களே ஒரு காரியத்தை செஞ்சோம் வச்சுக்கோங்க அந்த காரியத்தில் நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எவ்வளவு பாடுபட்டு நம்ம உழைச்சி சம்பாதிச்சாலும் மன நிம்மதியோடு உட்காந்து சாப்பிட்டா அதோட சந்தோஷம் வேறதா இருக்கா அந்த மாதிரி மன நிம்மதியோட பா நமக்கு கிடச்சிருக்கிறது பெரிய நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அதுமாதிரி சொந்த பந்தங்களில் யாருக்கேன்னு முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்பப்போ வருத்தங்கள் வந்துடும் ரொம்ப சிரமப்பட்டு உடல் ரீதியான உபாதை இருந்துன்றிருக்கவாள் நினச்சி மனதார வேதனைப்படுவேல் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி தடங்கள் வருதே நான் என்ன பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்குவா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி அதன் மூலமாக சம்பாத்தியங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் விடாமையேச்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் மேஷராசு என்பவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்த காரியங்கள் அப்படியே லைஃப்பில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஏன் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷராசு என்பர்களே ரிஷபராசினியர்களே பெரிய விஷயங்கள்லாம் நம்ம இருக்கும்போது தெரியாது இல்லாத போது அது தெரியும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போது சாதகமான காலகட்டங்கள் நீங்கள் இத்தனை நாள் தபஸ் இருந்த விஷயத்துக்காக இப்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் நாட்களில் கட்டின் இருக்கிற வீடு தடங்களாச்சு சின்ன சின்ன விஷயங்கள்னால் இருந்த பிரச்சனைகள்லாம் போகும் வேலை வாய்ப்பு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்து நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இடமாற்றத்தை இப்போதைக்கு சிந்திக்க வேண்டாம் அப்படி சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதை விட பத்து மடங்கு நல்லா இருந்தால் அது போங்க இல்லைனா இன்றைக்கி அதை பற்றி யோசிக்க வேண்டாம் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷவராசி என்பர்களே மிதுனராசினியர்களே ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் நீங்க பண்ண மாட்டீங்க சில விரயங்கள் ஏற்படும் அப்படி விரயங்கள் ஏற்பட்டாலும் அது நன்மைக்கு தான் அப்படின்னு யோசிங்க மருத்துவ ரீதியான சில விஷயங்களை உடனே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் தட்டி கழிக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்களில் மற்றவாளுக்கு நம்ம அட்வைஸ் சொல்வோம் நமக்குன்னு அது வரும்போது அதை யோசிக்க மாட்டோம் அதுலேயும் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி உண்டான முயற்சிகள் எடுப்பில் ஆனால் சில விரயங்களும் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி என்பர்களே அப்பப்போ அசதிகள் இருக்கும் அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பண்ணிப்போம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது தட்டி தட்டி அப்புறம் அப்புறம் போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்பொழுதே இன்றே உடனே செஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு தேவையான உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் பர்சனல் லோன் எதிர்பார்த்தவோ ஹோம் லோன் எதிர்பார்த்தோ பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு நினச்ச காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பரிகார முறைகளை எடுத்து பண்ணுவேன் ஆரோக்கியத்தின் மேல் முழுமையான கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு போட்டி போட்டுன்னு உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்வீங்க தப்பு கிடையாது அதனால் எதுக்கு இந்த போட்டிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள் அதில் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் சிம்மராசி என்பவர்களே செய்யக்கூடிய காரியம் நல்ல செயலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மன நிம்மதி பெறும் உதாரணமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து யோகா கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த யோகா கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த யோகா கிளாஸில் ஒவ்வொருத்தர் ஒரு மூணு வாரம் நாலு வாரம் கழிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க சார் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு இந்த உபாதை இருந்தது இந்த பிரச்சனை இருந்தது இந்த பிரச்சனை எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியலேன்னு சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு ஆத்ம நிம்மதி கிடைக்குங்க அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரீதியாக நான் நிறையா பேருக்கு பார்த்து சொல்லும்போது அதுக்குண்டான பிராயச்சித்தங்கள் அதுக்குண்டான வழிகாட்டுதல் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சார் இது நீங்கள் சொன்னீங்க எனக்கு நடந்தது இது சொன்னீங்க நான் வந்து இப்போ தப்பிச்சிருந்தேன் இப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் மன திருப்தியை கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க்கில் நீங்கள் பல பேருக்கு பயனுள்ளதாக பண்ணி உங்களுக்கும் பிரயோஜனமாக படுத்திக்கும் பொழுது அது மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு பெரிய பெரிய துறைகளில் வேலை செஞ்சுன்னு இருக்கோ பத்து பேருக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல பலன்கள் கொடுக்கும் ஏற்கனவே நீங்கள் பன்னிரண்டு பேர் இன்னும் பத்து பேருக்கு பண்ணும்பொழுது அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரும் இன்றைய தினத்தில் சாஸ்திர சம்பிரதாய சில முறைகளை பற்றி தெரிஞ்சுப்பீங்க பெரியவர்களை பற்றி புரிஞ்சுப்பீங்க சில முக்கியமான நபர்கள்ட்ட பேசுவீங்க அதன் மூலமாக ஒரு சில முடிவுகளும் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே உயர்வான சிந்தனைகள் எடுத்த காரியங்களில் வெற்றியாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது முடிந்த வரைக்கும் போராடி சில காரியங்களை எடுத்து பண்ணுவீங்க நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு சில நேரம் உதவாத காரியத்தில் நீங்கள் அதுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஆஹா இனிமேல் இதில் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதனால இந்த பிஸ்னஸை பற்றி சிந்திக்கப்படாது வேறு ஏதாவது பூஜா பண்ணுவேமேனு எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் சில நபர்கள் சொன்னான்னு அப்படின்னு கேட்குறத விட அதை பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு உண்டான வேலையை எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திடீர் யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அது லேட்டாக யோசித்து அதை முடிவெடுத்து அதுக்கப்புறம் பலன்கள் சொல்லுங்கள் நல்ல பலன்களாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க துளாராசு என்பர்களே வரவுகள் கூட வரதுக்குன்னாலும் நல்ல நாள் சில முக்கியமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு அனுகூலம் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு விசா நட்சத்திரத்திற்கு கவனம் என்பது தேவை மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் மருத்துவத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் பொலிட்டீஷனாக இருந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கு மேலும் புதிய பொறுப்புகள்லாம் ஏற்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் எது நடந்தாலும் பரவாயில்ல எனக்குன்னு ஏதேனும் பணம் வந்ததா அதை வச்சு சந்தோஷம் இதை சேமிப்போம் சேமிப்போம்னு சொல்லிட்டு இனிமேல் தான் சேமிப்பை பற்றி யோசிக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் கடை வாடகை கூட்டுன்ட்டு இருக்குவா அதே மாதிரி இடம் வாடகை கூட்டுன்றிருக்க வாழ்களுக்கு அதன் மூலமான பண வரவுகள் கூடி வரும் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் மாறும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் முன்னேற்றங்கள் உண்டு சார் என்ன சார் முன்னேற்றம் உண்டு இவ்வளோ இருக்குமே கவலையே படாதீங்க நிச்சயம் மாறுதல் ஏற்படும் எதிர்பார்த்திருங்கள் காத்திருங்கள் வெற்றி நிச்சயம் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடுங்க மகத்துவமான வழிபாடு விசயராசி அன்பர்களே ஆக்கப்பூர்வமா சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க இது நடக்காது நடக்காதுன்னு பல பேர் சொல்லும் போது என்னால முடியும் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு விசாரணத்தை தவிர இன்றைக்கி விசாரணை நட்சத்திரத்தில் இருக்கிறவா அதீத பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரம் பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவா வெயிட்டான விஷயத்தை தூக்க வேண்டாம் சில காரியத்தை உடனே எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு வழுக்கட் போகிறதெல்லாம் தவறான காரியமாக இருந்துட்டு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விசாரணை நட்சத்திரம் முடிஞ்சதான் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் மேல் படிப்பை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க ஒரு காரியத்தை போய் பண்ணுறதை விட அந்த இடத்துல அமர்ந்தபடியே அந்த காரியத்தை வந்து நீங்கள் செய்து முடிச்சுருவீங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் விஷயராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் தனுர் ராசி என்பர்களே அனுகூலியம் பெயர்க்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும்போது தெய்வ அனுகிரகம் அப்படின்னு கூடி வந்தது அது மாதிரி தெய்வானுகிரகம் இருந்ததுன்னா எல்லா காரியமும் வெற்றி ஆகக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் சில நேரங்கள் பல பேர் கிண்டல் கேலியெல்லாம் பேச பேசுனா பேசிட்டு போட்டோம் நம்ம நம்ம பண்ணக்கூடிய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லி நீங்கள் முய விடாமுயற்சி இருப்பீங்க அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு இருக்குவா அதுமாதிரி கோயில் கட்டின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு பெரிய ஆஃபீஸராக ஒரு முக்கியமான துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்குவாள் பொலிட்டீஷியனாக இருந்துகிட்டு இருக்க வாழ்க்கைக்கு கூடி வரும் இத்தனை நாள் பட்டாச்சு பாடு இனிமே ஏதேனும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கு நிச்சயமாக அனுகூலியம் கூடி வரும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடு மாரராசி என்பர்கள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல ந நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பேக்கரி இருக்கிறவங்க ஃபுட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் சில பிஸ்னஸ் பார்த்துட்டே தடங்களாகி அப்படியே ரொம்ப ஸ்டக்காகி நின்னு இருக்கும் சில நேரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இதுலேயே ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் சிந்தனை பண்ணிடலாம் உங்களுக்கு அனுகூலம் இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கும் ஸ்கிராப் சம்மந்தமான உத்தியோகம் இருக்கிறவங்க அது மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க வழக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மகாராஷ் என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடுங்க வெற்றி வழிபாடு கும்பராஜ் என்பர்களே ஒரு சில காரியம் நினைச்சோம் வச்சுக்கோங்களேன் அது நடந்ததுன்னா உங்களோட சந்தோஷப்படக்கூடியவா யாரும் கிடையாது அந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே அதை போட்டு யோசிச்சு 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 ஏன் நடக்கலை ஏன் நடக்கலை ஏன் நடக்கலைங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்திருக்கும் சில நேரங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு புதிய பேச்சுவார்த்தைகள் இருந்துகிட்டு இருக்கும் சில கம்பெனிஸில் இருந்துகிட்டு இருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான சில மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன் அது உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற நிச்சயம் வெற்றிகரமான சூழ்நிலைகள் மாறி வரும் இடம் விட்டு இடம் மாற்றம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான ஆறு நிறவன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசி என்பவர்களே மீனராசினியர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இது நடக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டதை விட இது நடந்துருத்தேன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் பண வரவுகள் கூடி வரும் உங்களுடைய விடாமுயற்சி பல காரியத்துக்கும் உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸ் நீங்கள் தோணக்கூடிய விஷயங்கள்லாம் பணத்துக்கு பிரயோஜனமாக நடந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக நடக்கும் கூட இருக்கிறவாளுடைய உதவிகள் கூடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும் தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது தினம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு பன்னிரெண்டு உண்டான அற்புத பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவலுங்க ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஆன்மீக தகவலில் இது ரொம்ப பிரத்யேகமாக இருந்துகிட்ருக்கும் ஒரு சில காரியங்கள் நடக்கிறதுக்கு இந்தந்த வழிபாடு பண்ணால் பேசிக்காக பண்ணாலே உங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிரும் நீங்கள் நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடத்தை நீங்கள் படிச்சுக்கணும் அதுதான் நம்ம மகேஷையர் ஸ்டார் அஸ்ட்ராலஜி இந்த விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதை தாராளமாக நீங்கள் படிச்சுக்கலாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க டென் டேஸ் அஸ்ட்ராலஜி ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் தான் இதில் இருந்துட்டு இருக்கும் டெய்லி செவன் தேர்ட்டி இரவு ஏழு முப்பதுக்கு அதில் நிறைய உங்களுடைய கேள்விகள்லாம் எங்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அதே சமயத்தில் நிறையா அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயங்களும் நீங்கள் பறிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரி அதில் ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் அரசாங்க உத்தியோகம் இருக்கேன் எனக்கு அரசாங்க ரீதியான சில விஷயத்துக்காக நான் முயற்சி இருக்கேன் சூரிய பகவானுக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ரெண்டு ரெண்டு தீபம் ஏற்றுங்க அதில் எஸ் நோங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும் அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இடமாற்றத்தை பற்றி இருக்கேன் இடமாற்றம் எனக்கு நிச்சயம் வேணும் சந்திரனுக்கு தொண்ணூறு நாட்கள் விடாது இரண்டு தீபங்கள் ஏற்றுங்க அதில் எஸ் நோங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இடம் சம்மந்தமான விஷயம் இடம் இல்லை இடம் சம்மந்தமான விஷயங்களில் குழப்பம் இருக்குது அது தெளிவாகணும் செவ்வாய்க்கு தீபம் போடுங்க அந்த செவ்வாய்க்கு ஒரு மண்டலம் தீபம் போடுங்க அதில் உங்களுக்கு தோராயமாக இது கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் கல்வி படிப்பு இந்த படிப்பு வந்து நான் சக்ஸஸ் பண்ணுவேன்னா மாட்டேன்னா எனக்கு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கரெக்டாக தொண்ணூறு நாட்கள் தீபம் போடுங்க அதில் உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலைகள் வரும் இது புத பகவானுக்கு அடுத்தது குடும்பத்தில் நிம்மதி வேணும்னு நினச்சிட்டுருக்குவா குடும்பத்தில் சந்தோஷம் சுபீக்ஷம் வேணும்னு நினச்சிட்டுருக்குவா குரு பகவானுக்கு பதினாறு நாள் தீபம் போடுங்க அதுலேயே கொஞ்சம் வெற்றியாகும் ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஒரு மண்டலம் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் டெய்லி அது வீட்லேயே பண்ணலாம் அடுத்து எனக்கு பணம் வரவு வேணும் சார் எனக்கு மன திருப்தி வேணும் சார் எனக்கு பணத்தில் வந்து நான் எதிர்பார்த்துட்டுருக்கிற பணம் வரும் இது நியாயமான பணம் சார் அப்படின்னு சொல்கிறவா சுக்கர பகவானுக்கு தொடர்ந்து பார்த்துட்டுனா நூற்றி எட்டு நாள் தீபம் போடுங்க உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் தேவையான விஷயங்கள் நிறைவேறும் ஸ்ட்ரக்கான பணம் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது உங்களுக்கு வரணுன்ட்டு இருந்தது அடுத்தது எனக்கு உத்தியோக விஷயத்தில் ஸ்ட்ராங் ஆகணும் நான் வேலையில் இருக்கேன் எனக்கு புதுசாக உத்தியோகம் தொடங்கணும் உத்தியோகம் ஸ்ட்ரக்காக எடுத்து எனக்கு திருப்பி ஓடணும்னு நினச்சிட்டு இருக்குவா சனி பகவானுக்கு நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து தீபம் போடுங்க உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் மனசில் ஒரு இருந்த கவலைகள்லாம் போகும் அடுத்தது என்னமோ தெரில சார் கோபம் வந்துட்டே இருக்குது நேரம் சரியில்லையாக இருக்குது நான் போனால் முன்னே போனால் கடிக்கிறது பின்னே போனால் உதைக்கிறது எனக்கு மனதார கவலைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்குவா ராகுவுக்கு டெய்லி தீபம் போடுங்க இரண்டு தீபம் அது உங்களுக்கு மனக்கவலைகளை போக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம் இதை குறைஞ்சது ஒரு மண்டலம் போடணும் அடுத்தது பார்த்துட்டு ஒரு காரியமெல்லாம் நடக்குது ஆனால் திருப்தி இல்லை இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்துன்னு இருக்கேன் எல்லோரும் இருக்காங்க நான் மட்டும் இப்படி இருந்துட்டுருக்கேனேன்னு கவலைப்பட்டுருக்கேல கவலைப்படாதீங்க கேது பகவானுக்கு நீங்கள் தீபம் போடுங்க அதை தொடர்ந்து பார்த்துட்டுலாம் ஒரு மண்டலம் போடுங்க அளவுக்கு நீங்கள் விடாத அந்த தீபத்தை போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் சில மன திருப்தியும் மனசில் ஏற்பட்ட சங்கடங்களும் தீரும் இதெல்லாம் நவகிரகங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தீபம் எத்தனை மணிக்கு போடுறது காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆறு டு ஏழரை போடுறது இல்லைனா பிரம்மமுகூர்த்தத்தில் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீட்லேயே பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் தீபமாக போடணும் அதே சமயத்தில் அந்த கிரகத்தை நினைத்து நீங்கள் வழிபடுறோம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் விஷயத்தை விட நான் எந்த கிரகத்தை சொல்லி என்ன காரணத்துவத்துவத்துக்காக சொல்லியிருந்தனோ அதை மட்டும் பண்ணிக்கணும் இதை தவிர என்னுடைய வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு அதே மாதிரி வேலை இல்லை வேலை கிடைக்கணும் திருமணம் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் குழந்தை குழந்தை வரத்துக்கு உண்டான விஷயங்கள் இந்த மாதிரி ஏராளமான உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகம் இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி படிச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா அஸ்ட்ராலஜி மகேஷருடைய ஸ்டார் அஸ்ட்ராலஜி இதில் சேரணுன்னு நினச்சி செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எய்ட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இதை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குவா தாராளமாக அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டுக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் வேல் வேல் முருகன் முருகனுக்கு ரகரோகிறார் நன்றி